மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு குறித்து அதற்கு குறித்து நீதி விசாரணை நடைபெற்று விசாரணை கமிஷன் மூலமாக என்னிடத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அது நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் வைக்கப்பெற்று அதை ஒட்டி நடைபெறக்கூடிய விவாதத்தை நடத்துவதற்காக நான் முன்மொழிந்தேன். அதை தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர் பெருமக்கள் திரு வேல்முருகன், திரு ஈஸ்வரன், திரு ஜபருல்லா, திரு சதன் திருமலைக்குமார், திரு ராமச்சந்திரன், திரு சின்னத்துறை, திரு சிந்தனை செல்வன், திரு கோகாமணி, திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து உரையாற்றியிருக்கிறீர்கள். எனவே நான் இது குறித்து அதிகம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக தந்து நீங்கள் வழங்கியிருக்கக்கூடிய உங்களுடைய உரைகளில் மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கமிஷனிலே மிக விளக்கமாக எல்லா செய்திகளும் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்து இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது, எப்படி எடுக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறீர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலே தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடானது தமிழ்நாட்டு வரலாற்றில் மிகப்பெரிய கரும் புள்ளி. அதை யாரும் மறுக்கவும் மறைக்கவும் முடியாது. துயரமும் கொடருமான அந்த சம்பவத்தை இன்று நினைத்தாலும் உடல் நடுங்குகிறது. அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த நான் உடனடியாக தூத்துக்குடிக்கு சென்றேன். துப்பாக்கி சூட்டின் சத்தமும் மக்களின் மரண உளமும் ஒலித்துக் கொண்டிருந்த காட்சியானது இன்றும் என் மனதை வாட்டி கொண்டிருக்கிறது. இத்தகைய உணர்வோடு தான் இங்கு உரையாற்றி இருக்கக்கூடிய அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை இந்த மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறீர்கள். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம் அமைதி வழியில் மிக தொடர்ச்சியாக பல்லாண்டு காலமாக தூத்துக்குடி மண்ணில் நடந்த போராட்டமாகும். இதை மேலும் வலியுறுத்தக்கூடிய வகையில் கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் 22/5/2018 அன்று மாபெரும் ஊர்வலத்தை அந்த பகுதி மக்கள் நடத்தினார்கள். மாவட்ட ஆட்சியரிடத்திலே மனு கொடுக்கவே அவர்கள் இந்த ஊர்வலத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த பிரச்சனையை அன்றைய அதிமுக அரசு சரியாக கையாளவில்லை. ஊர்வலமாக வரக்கூடிய மக்களை அழைத்து பேசவில்லை. அவர்களிடம் மனுக்களை பெற்று கருத்துக்களை கேட்டறிய அன்றைக்கு அந்த அரசு தயாராக இல்லை. இது மட்டுமில்லாமல் ஊர்வலமாக வந்த மக்கள் மீது பலாத்காரத்தை பயன்படுத்தி கலைப்பதற்கு திட்டமிட்டார்கள். துப்பாக்கி சூடும் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்பதை நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணையம் உறுதி செய்து வெளியிட்டிருக்கிறது. 11 ஆண்கள், 2 பெண்கள் என 13 பேர் துள்ள துடிக்க பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 40 பேர் பலத்த காயங்களை அடைந்துள்ளார்கள். 64 பேர் சிறிய அளவிலான காயங்களை அடைந்திருக்கிறார்கள். கடந்த அதிமுக ஆட்சியின் அன்றைய முதலமைச்சர் திரு பழனிசாமியின் எதேச்சாதிகார நினைப்புக்கு எடுத்துக்காட்டாக இந்த சம்பவம் அமைந்துள்ளது. அதாவது அதிமுக ஆட்சியின் ஆணவத்துக்கு தூத்துக்குடியில் இத்தனை உயிர்கள் பலியானது. கேட்போர் அனைவருக்கும் இரத்தம் உறைய வைக்கக்கூடிய இந்த சம்பவம் குறித்து அன்றைய முதலமைச்சர் பழனிசாமியிடம் ஊடகங்கள் கேட்டபோது, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எனக்கு தெரியாது, உங்களைப் போல நானும் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று பேட்டி அளித்ததை யாரும் மறந்திருக்க முடியாது. உள்துறையை கையில் வைத்திருந்த இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பேசும் பேச்சா இது என்று நாடே கோபத்தால் கொந்தளித்தது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய
பொய்ன்னு சொல்லக்கூடாது, அது அவைக்கு இடம் தராது. அதனால் அதற்கு பதிலாக மாற்று சொல்லா சொல்லுது. உண்மைக்கு மாறான தகவலை தற்போதைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் பேசியிருக்கிறார், சொன்னார், இந்த கருத்தை சொன்னார். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடப்பாறையை முழுங்கிட்டு கஷாயம் குடிச்சிருவான்னு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொய்ய அவர் அன்றைய தினம் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது எவ்வளவு மிகப்பெரிய தவறு என்பதை அவர்கள் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட ஆணையமே சொல்லியிருக்கு. இந்த ஆணையம் நம்ம அமைச்சது இல்லை, அவங்க அமைச்ச ஆணையம் தான். ஆக ஒருவேளை நம்ம அமைச்சிருந்தா இதில் அரசியல் மட்டும் சொல்லியிருக்கலாம். அதனால் அவங்க அமைச்ச ஆணையமே சொல்லியிருக்கு. நேற்றைக்கு வச்சது ரெண்டு ஆணையமே அவங்க அமைச்ச ஆணையம் தான், நாம் எந்த ஆணையமும் அமைக்கலை. ஆக நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணையத்தினுடைய அறிக்கை 252 இது அம்பலமாகியிருக்கு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் பற்றி அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த சம்பவத்தை மற்றவர்களைப் போல ஊடகங்களில் வந்த செய்தி மூலம் அறிந்து கொண்டேன் என்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியும் அளிச்சிருக்கிறார். ஆனால் இந்த ஆணையத்திடம் மிக வலுவாக இருக்கும் ஆதாரம் என்னவென்றால், சாட்சியாக விசாரிக்கப்பட்ட அப்போதைய தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், அப்போதைய டிஜிபி ராஜேந்திரன், அப்போதைய உளவுத்துறை ஐஜி சத்தியமூர்த்தி ஆகியோர் தூத்துக்குடி நடக்கும் சம்பவங்களையும் அங்குள்ள நிலவரங்களையும் நிமிடத்திற்கு நிமிடம் அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியிடத்திலும் தெரிவித்து வந்ததாகவும் கூறினார்கள். எனவே ஊடகங்கள் மூலமாகத்தான் அந்த சம்பவம் பற்றி தெரிந்து கொண்டதாக அவர் கூறியது தவறான கருத்து என்பது இந்த ஆணையத்தினுடைய கருத்தாகும். இது ஆணையத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட ஆணையமே இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது. கொடூரமான கொலைவெறி தாக்குதல் தொடர்பாக நேரடி வர்ணனைகளை தனது அறையில் உட்கார்ந்து கேட்டுட்டு, டிவி வரையில் உட்காந்து எல்லாம் நேரடி வர்ணனைலாம் கேட்டுட்டு இருக்கிறாரு, அதை கேட்டுட்டு வெளியிலே வந்து எனக்கு எதுவும் தெரியாது என்று சொன்னவர் தான் முதலமைச்சராக இருந்த பழனிசாமி அவர்கள். அவரின் துரோகங்களும் தவறுகளும் அவருடைய அரசியல் வாழ்க்கை அறிந்தவர்களுக்கு நல்லா தெரியும். புதுசாக பெயர் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. இதற்கான தண்டனையின தொடக்கத்தை தான் தேர்தல் தோல்வி மூலமாக அதிமுகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினாங்க. அதனுடைய தண்டனை தான் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவருடைய இடைக்கால அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் நம்முடைய கழக அரசு பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. அதை பற்றி பேசிய உறுப்பினர் பலர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க. கலவரத்தில் ஈடுபடாத நபர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட 38 வழக்குகள் திரும்ப பெறப்பட்டிருக்கு. அதாவது கலவரத்தில் ஈடுபடாத நபர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட 38 வழக்குகள் திரும்ப பெறப்பட்டது. போராட்டத்தின் போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட 93 நபர்களுக்கு அந்த நபர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனுபவித்த மனவேதனைகளை மனசில் வச்சுக்கிட்டு 100,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டுச்சு. இங்கே கூட பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அழுத்தத்தோடு இந்த நிதி கொடுக்கறது விஷயத்தை பற்றி கொஞ்சம் வலியுறுத்தி சொன்னீங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் சொல்ற விரும்புகிறேன். இங்கு பேசிய சட்டமன்ற உறுப்பினருடைய பேசிய கருத்துக்களை அடிப்படையாக வச்சு துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த அந்த 13 குடும்பத்திற்கு ஏற்கனவே வழங்கிய நிதியோடு மேலும் கூடுதலாக 500,000 ரூபாய் வழங்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு பின்னால் அதாவது 30/5/2018 அன்று இறந்த திரு பரத்ராஜ் என்பருடைய தாயாருக்கு 2,00,000 ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டுச்சு. திரும்ப பெற தகுதி இருக்கக்கூடிய 38 வழக்குகளில் தொடர்புடைய நபர்களுடைய உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்கு நாம் ஆணையிட்டோம். இதெல்லாம் நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நடந்தவை என்பது நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
அதாவது நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே 26/5/2021 அன்று நாம் உத்தரவிட்டு அதை ஆணையை வழங்கியிருக்கிறோம். தூத்துக்குடி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 21 நபர்களுக்கு கடந்த ஆட்சியில் கண்துடைப்பாக பணிகளை கொடுத்தாங்க. அவங்க ஆட்சியில் கண்துடைப்பாக சில பணிகளை கொடுத்தாங்க. அவர்கள் தங்கள் படிப்புக்கு அந்த தகுதிக்கேற்ற பணிகளை கேட்டாங்க. அதை பற்றி கவலையப்படல, அதை பற்றி காதுங்கள் கேட்டுக்கல. ஆனால் திமுக ஆட்சி வந்த உடனே அவங்களுடைய கல்வி தகுதிக்கேற்ப பணியிடங்கள் 18 நபர்களுக்கு கடந்த 21/5/2021 அன்று வழங்கப்பட்டிருக்கு. விசாரணை ஆணையம் தனது இறுதி அறிக்கையின 18/5/2021 அரசிடம் அளிச்சிருக்கு. 18/5/2021 அரசிடம் அளித்திருக்கு ஆணையம். அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்த கருத்துக்களை, அந்த பரிந்துரைகளை அரசு கவனமாக பரிசீலனை செஞ்சது, இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கலவரம் ஏற்பட்டதற்கான காரணங்கள், கலவரத்தை கையாண்ட முறை, கலவரத்திற்கு பிறகு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஆணையத்தினுடைய முடிவுகள் மற்றும் பரிந்துரைகள் அரசால் ஆய்வு செய்யப்பட்டன. இந்த விசாரணை அறிக்கை 29/8/2022 அன்று அமைச்சரவை கூட்டத்திலையும் வச்சு இது குறித்து நாங்கள் விவாதித்தோம். அந்த அடிப்படையில் தான் இந்த அவையில் கூட அந்த அறிக்கையை நம்ம தாக்கல் பண்ணோம். ஆணையத்தினுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள இச்சம்பவத்தில் தொடர்புடைய சில அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அந்த பணிகளை துவங்கியிருக்கிறோம். அதனுடைய விவரத்தை இந்த அவைக்கு இப்போது நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அப்போதைய ஆட்சியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை பொதுத்துறை மூலமாக எடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சேர்ந்த 3 வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது தமிழ்நாடு குடிமை பணிகள் ஒழுங்கு மேல்முறையீடு விதிகளின் பிரிவு 17B இன் கீழ் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை துவங்கப்பட்டிருக்கிறது. உள்துறை மூலமாக அப்போதைய தென்மண்டல காவல்துறை தலைவர், திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர், தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், 1 காவல் துணை கண்காணிப்பாளர், 3 ஆய்வாளர்கள், 1 சார் ஆய்வாளர் மற்றும் 7 காவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் துவக்கப்பட்டுள்ளன. இதில் நேரடியாக ஈடுபட்ட 1 ஆய்வாளர் உட்பட 4 காவலர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். இந்த ஒழுங்கு நடவடிக்கைகள் அனைத்திலும் விரைவாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஆட்சி நிர்வாகம் இரக்கமற்று எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம்தான் கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த இந்த தூத்துக்குடியுடைய கொடூரம் என்பதை மறந்துடக்கூடாது. நிர்வாகத்தை நடத்தக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும், சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய காவலர்களாக இருந்தாலும், மனிதாபிமானம் கொண்டவர்களாக மக்கள் சேவர்களாக மட்டுமே நடந்து கொள்ள வேண்டுமே தவிர வேறு மாதிரியாக நடந்து கொள்வது மனித தன்மைக்கே விரோதமானது என்பதை உணர வேண்டும். அதிகாரமும் சட்டமும் மக்களை காக்கவே என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிட்டு, ஏதோ இப்போ சொல்கிற உறுதிமொழி இல்லை, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தேர்தல் நேரத்தில் சொன்ன உறுதிமொழி தான். யார் யார் குற்றவாளிகளோ அவர்களெல்லாம் நிச்சயமாக கூண்டில் ஏற்றப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள் என்பதை மாத்திரம் தெரிவித்து இந்த அளவில் என்னுடைய விளக்கத்தை நிறைவு செய்கிறேன்.